அனைவருக்கும் வணக்கம். சென்ற வகுப்பு நடத்திய உரைநடை தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அதை ஒரு நினைவூட்டல் நினைவு ஊட்டிவிட்டு அதற்கு பின் அதில் உள்ள பயிற்சி வினாவிடைகளை பார்க்கலாம். தமிழ் வரிவ வடிவ வளர்ச்சி இது மனிதனுடைய முதல் பிறப்பு. மனிதன் முதல் முதலில் தோன்றியது சைகை ஒலி சொற்கள் பிறந்தது. சைகை முதலாக பிறந்தது, அதன் பின் ஒலி சொற்களாக அவனால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் ஓவிய எழுத்து ஒளி எழுத்து நிலை என்று நான்கு முறையாக பிரிக்கப்பட்டது. அதற்கு இதையெல்லாம் சேர்ந்தது தான் பேச்சு மொழி என்று சொல்லப்படுகிறது. அந்த பேச்சு மொழியை வந்து பழைய வரி வடிவம் ஒளி எழுத்து நிலை என்று இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டது. அந்த பழைய வரி வடிவம் என்பது கல்வெட்டுகளாகவும் செப்பிடுகளிலும் காணப்படுகின்றது. ஒளி எழுத்து நிலை என்பது கண்ணெழுத்து என்பது கடைசங்க காலத்தில் எழுதப்பட்டது. கல்வெட்டு செப்பிடு ரெண்டுமே, கல்வெட்டுகளும் செப்பிடுகளிலும் வட்டெழுத்தும் உண்டு, தமிழ் எழுத்தும் உண்டு. ஆனால் தமிழ் எழுத்தில் எழுத்து சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. யார் செய்யப்பட்டார் அப்படின்னா வீரமா முனிவர். புள்ளி மாற்றம், புள்ளி வைத்த எழுத்துக்களை மாற்றம் செய்யப்பட்டார் பெரியார். 20ஆம் நூற்றாண்டில் துணை எழுத்து என்பது மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ் வரி வடிவ வளர்ச்சியை அந்த நான் எழுதின ஒரு பயிற்சியை வந்து பார்த்துக்கிட்டு அதை வச்சு நீங்கள் பாடத்தை உரைநடை முழுவதும் புரிந்து கொள்ளலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க, கோடிட்டு இடத்தை நிரப்புக, குருவினா சிறுவினா நெடுவினான்னு இருக்கு. நான் குருவினா குறிச்சிருக்கேன். அதில் மூணாவது குருவினா மட்டும் நான் வந்து புக்கிலே காமிக்கிறேன், புக்கில் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சிறுவினா ரெண்டும் குறிச்சிருக்கேன், நெடுவினா ஒன்றே ஒன்று தான். அப்போது குருவினா 4, சிறுவினா 2, நெடுவினா 1. இப்போ சரியான விடையை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஷ் காரணமாக அமைந்தது. ஓவிய கலையா, இசைக்கலையா, அச்சுக்கலையா, நுண்கலையா? இப்போதுள்ள இப்போது நிலையான வடிவத்தை பெறுவதற்கு எது பயன்பட்டது? ஓவியக்கலை இல்லை, இசைக்கலை அல்ல, அச்சுக்கலை நுண்கலையும் அல்ல. அப்போ என்ன கலை? அச்சு கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. கோட்டெழுத்து கிடையாது. வட்டெழுத்து, வட்டெழுத்து வந்து வளைந்த கோடுல, நேர்கோடு வளைந்த கோடு. சித்திரை எழுத்து, ஓவிய எழுத்து, வட்டெழுத்து. அப்போ என்னது? வட்டெழுத்து. நான் வட்டெழுத்துனா என்னன்னு உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் எனது நேர்கோடாகவும் வளைந்து கோடுகளாக இருந்தது. அப்போ வளைந்து கோடுகளாக அமைந்த மிக பழமையான எழுத்துக்கள் எது? வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? பாரதிதாசனாரா, தந்தை பெரியாரா, வவு சிதம்பரனார், பெருசீத்தனார்? யார் இவங்க? பாரதிதாசனார் படிச்சுக்கோமா? இல்லை. அப்போ யாரு? தந்தை பெரியார். அவர் தான் என்ன செஞ்சாரு? தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியை ஈடுபட்டவர் ஆவார். அடுத்தது பாருங்க, ரெண்டாவது ரோமலட்டர் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டன. கடைச்சங்க காலத்தில் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லும் போது சொன்னேன், கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கு என்ன பெயர்? கண் எழுத்து என்று பெயர். கண் எழுத்து, கடைச்சங்கம், கால அரம்பிக்கு காரணம் வச்சுக்கோங்க. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கு என்ன பெயர்? கண் எழுத்து என்று அழைக்கப்பட்டன. எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எழுத்துக்களின் இது வந்து துணை எழுத்துக்களை பயன்படுத்தியவர் பெரியார். எழுத்து புள்ளிகளில் ஏற்படுகின்றன. கா பக்கத்துல முன்னால ஒரு புள்ளி வச்சா, மேல ஒரு புள்ளி வச்சா, முன்னால ரெண்டு புள்ளி வச்சா, நை அதுக்கப்புறம் பின்னால ரெண்டு புள்ளி வச்சா, போ அந்த மாதிரி எழுதப்பட்டுள்ள குழப்பங்களை தீர்த்தவர் யார்னா வீரமா முனிவர். வீரமா முனிவர். அப்புறம் குருவி நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஓவிய எழுத்து என்றால் என்ன? ஓவிய எழுத்து என்றால் என்ன? ரெண்டாவது ஒளி எழுத்து நிலை என்றால் என்ன? மூணாவது ஓலை சுவடுகளில் நேர்கோடுகள் புள்ளிகள் ஆகியவற்றை பயன்படுத்த இயலாமைக்கு காரணம் என்ன? இதுல க்வெஸ்சன்ல இருந்தே தான் ஆன்சர் எழுதணும், பாத்துக்கோங்க. வீரம முனிவர் மேற்கொண்ட எழுத்து சீர்திருத்தங்களில் எவேனும் இரண்டினை எழுதுக. சிறுவினா, எழுத்து சீர்திருத்தங்களின் தேவை குறித்து எழுதுக.
தமிழ் எழுத்துக்களில் ஏற்பட்டுள்ள உருவ மாற்றங்களை எழுதுக. நெடுவினா எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. இது எல்லாமே க்வெஸ்சன் ஆன்சர். இது வந்து குருவினா, சிறுவினா, நெடுவினா. இப்போ குருவினா நல்லா பார்த்துக்கோங்க, நாலு இருக்கு, சிறுவினா ரெண்டு, நெடுவினா ஒன்று. முதல் குருவினா பாருங்க, இந்த தொடக்க காலத்தில் எழுத்து என்பது ஒளியையோ வடிவத்தையோ குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது. இவ்வறிவ வடிவத்தை ஓவிய எழுத்து என்பர். குருவினா ஒன்று, நல்ல கவனிங்க, இது ஃபுல்லாவே குருவினா ஒன்று. இதுல இருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே குருவினா ஒன்று. அடுத்த ரெண்டாவது பேராகிராஃப் இது ஃபுல்லாவே இதுல இருந்து ரெண்டாவது பேராகிராஃப் குருவினா ரெண்டு. ரெண்டாவது பேராகிராஃப் ஒளி எழுத்து நிலை என்பர். இது வரைக்கும் குருவினா ரெண்டு, குருவினா ரெண்டு, நல்ல கவனிங்க, அதுல இருந்து இது வரைக்கும் குருவினா ரெண்டு. மூணாவது குருவினா பாத்தீங்கன்னா ஓலை சுவடுகளில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு கே, சுவடுகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் பயன்படுத்தாமல் போறதுக்கு இயலாமைக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, க்வெஸ்சன்ல இருந்தே எடுத்து எழுதணும். ஓலை சுவடுகளில் இது க்வெஸ்சன்ல இருக்கு. நேர்கோடுகளையும், நேர்கோடுகள் அப்படின்னு இருக்கும், அது நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம தான் எழுதணும். ஓலை சுவடுகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம். இது க்வெஸ்சன்ல இருக்கு, எழுதுவது கடினம் மட்டும்தான் நீங்க எழுத போறீங்க, புரியுதாங்க? கலையும் கலையும் சேர்த்து எழுதுவது. அடுத்தது பாருங்க, அதே இதுல இந்த ஓலை சுவடுகளில் அவை சிதைந்து விடும். ஓலை சுவடுகளில் இருந்துனா என்ன ஆகும், அந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் நேர்கோடுகள் எல்லாம் சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். இதனால் இதுதான் எழுதாமை இயலாமைக்கு காரணம் ஆகும். க்வெஸ்சன்ல இருந்து எடுத்துடணும், நல்ல கவனிங்க. ஓலை சுவடுகளில் நேர்கோடுகளையும் புள்ளிகளையும் எழுதுவது கடினம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஓலை சுவடுகளில் எடுத்துக்கிட்டு அவை சிதைந்து விடும். எவை சிதைந்து விடும், இந்த புள்ளி வைத்த எழுத்துக்கள் சிதைந்து விடும் என்பதால் புள்ளி இடாமல் எழுதினர். இதுவே அந்த இயலாமைக்கு காரணம் ஆகும் அப்படின்னு க்வெஸ்சன்ல இருந்து ஆன்சர் எழுதணும். இது மூணாவது குருவினா நல்லா திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். மூணாவது குருவினா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது ரெண்டாவது பாயிண்ட், மூணாவது குருவினா. அடுத்து நாலாவது குருவினா எழுத்தும் சீர்திருத்தத்திலிருந்து அந்த பேராகிராஃப் ஃபுல்லா. நான்கு குருவினா ஒன்று, எழுத்து சீர்திருத்தங்களின் தேவை. அப்ப இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே என்னது, சிறுவினா ஒன்று. இந்த பேராகிராஃப் என்னமா, சிறுவினா ஒன்று. இந்த பேராகிராஃப் ஃபுல்லாவே சிறுவினா ஒன்று. அடுத்தது உருவ மாற்றம் எவ்வாறு ஏற்பட்டது, அது மேல பேராகிராஃப் பாருங்க. இது சிறுவினா இரண்டு, இது சிறுவினா ஒன்று. இது இரண்டு, இது ஒன்று, புரியுதா? உருவ மாற்றம் ரெண்டு, சீர்திருத்தம் தேவை வந்து ஒன்று, சிறுவினா ஒன்று, இரண்டு. அடுத்தது நெடுவினா, எழுத்துக்களின் தோற்றம் வளர்ச்சின்னு கேட்டீங்கன்னா இந்த பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்தது நம்ம குருவினா ஒன்று படிச்சது ஒரு பேராகிராஃப். அடுத்தது குருவினா ரெண்டாவது பேராகிராஃப் ரெண்டு படிச்சுட்டீங்கன்னா என்ன எழுதிடலாம், எழுத்துக்களின் தோற்றம். முதல்ல ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் படிக்கணும் நெடுவினாக்கு, இதுல இருந்து இது வரைக்கும். நெடுவினா ஒன்று, ஓகேயாமா? அடுத்தது விரிவானம் அப்படின்னா துணைப்படம் சொற்பூங்கா. இயல் ஒன்றுல விரிவானம் சொற்பூங்கா. சொல் என்றால் என்ன, ஒரு சொல்லை வச்சு எத்தனை சொற்களை அமைக்கலாம், சொல்லின் மாற்றங்கள் எவ்வாறு ஏற்பட்டது, அவற்றின் பயன் என்ன. ஒரு சொல்ல வைத்து ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து என்னென்ன சொற்களை சேர்த்து எவ்வாறு மாற்றப்பட்டன என்பதும். அடுத்தது சொல் என்பதின் இலக்கணம், தொல்காப்பியர் தான் முதலாக எழுதப்பட்டுள்ள இலக்கண நூல் தொல்காப்பியருடைய இலக்கண நூல். அதற்கு பின்பு நன்னூலார் அவர்கள் எழுதிய நூலிலிருந்து சொல்லின் சிறப்பை என்ன சொல்லப்பட்டிருக்குது, சொற்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டது, ஓரெழுத்து சொல், ஈரெழுத்து சொல், மூவெழுத்து சொல் என்று பிரிக்கப்பட்டு அவற்றின் பண்புகள் என்ன, அந்த சொல் எவ்வாறு உருவாது, ஒரு சொல்லுக்கு என்ன பொருள். ஒரு சொல்லில் பல சொற்கள் பொருள வந்து பிரிக்கலாம், ஆனா ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு, பல பொருளுக்கு ஒரே சொல் உண்டு என்ற அடிப்படையில தான் தொல்காப்பியர் முதல்ல இலக்கணத்தை அமைத்தார். அந்த சொற்களின் சிறப்பை பற்றி தான் இப்பாடம் முழுவதும் பார்க்க போறோம். நுழைவதற்கு முன்னால் மொழி வளரும் தன்மை உடையது. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிய புதியதாக இலக்கியங்கள் தோன்றுவது போலவே
புதிய சொற்களும் தோன்றுகின்றன. ஓர் அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளமாகும். தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் நாம் இப்பாடத்தில் அறியப் போகின்றோம். மலையில் இருந்து பெருகி வரும் வெள்ளத்தில் உருண்டு வரும் கற்கள் உருளை உருளையாக இருப்பதை காண்கின்றோம். அங்கே இருந்து வரும் உருளை கற்கள் மேலும் தேய்கின்றன, உடைந்து பொடி பொடியாகின்றன அல்லவோ. வயல்வெளியில் மணலாய் கடல் முகத்தில் நொய் மணலாய் இருக்கும் காண்கின்றோமே. ஏ நொய் மணலை பார்க்கும்போது அது கிடந்திருந்த காலமும் கடந்து வந்த தொலைவும் புலப்படும். கள்ளில் தேய்மானம் போல சொல்லுக்கு தேய்மானம் உண்டு. கள் தோன்றிய காலம் உயிரோட்ட இயக்கம் இவற்றைப் போல சொல் தோன்றிய காலம் இயக்கம் ஆகியவற்றால் சொல்லும் தேய்தல் இயற்கை. தமிழ் மொழி பழங்காலம் தொட்டே இயங்கி வருவதால் அதன் பெருஞ்சிறப்பு தொன்மையான மொழிகள் பல ஏட்ட அளவில் மட்டுமே இருக்க காண்கின்றோம். வேறு சில மொழிகளில் ஒரு நூற்றாண்டு இரு நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலைமையில் இருப்பதை காண்கின்றோம். ஆனால் தமிழ் அறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாவரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல் கூட தமிழில் இல்லை. இப்பேறு எதனால் தமிழ் மொழி செம்மொழியாகவும் செந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருவதனாலே ஆகும். பல காலங்களுக்கு முன்னால பல நூற்றாண்டு ஒன்றாம் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுல பல நூல்கள் எழுந்திருக்கின்றன. ஆனால் பல மொழியில் உள்ள நூல்களை இன்னும் பல பேர் படிக்காம இருக்கிறாங்க. ஆனால் தமிழ் மொழியில் அப்படிப்பட்ட எந்த ஒரு நூலுமே இல்லை. எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, படிக்கக்கூடிய திறமையுள்ள நூல்கள் தான் இன்னைக்கு இருக்கின்றது. இலக்கியங்கள் மிக சிறந்த இலக்கியங்களாக இலக்கணங்களாக இருந்திருக்கின்றது என்ற ஒரு செய்தியை தான் அந்த பத்தியில சொல்லப்பட்டு இருக்கிறது. தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். சொல் என்றால் என்ன? நெல் என்பது ஒரு பொருள். நெல் அப்படின்னா சேன்றி சோறு என்பதை அவ்வழியில் வந்தவை நெல்லில் பதர். பதர்னா என்ன அப்படின்னா உள்ளீடற்ற தானியம் என்று பொருள். ஆனால் சொல்லில் பதம் இருந்தலாகாது, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று தொல்காப்பியர் மொழி. முதல் முதலாக தொல்காப்பியர் தான் இந்த பதர் என்ற நெல்லின் பதர் உண்டு, அது பதர் இருந்தலாகாது, ஆனால் சொல்லுக்கு சொல்லும் பொருள் குறித்தனவே என்ற தொல்காப்பியர் மொழிதான் முதல் முதலாக சொல்லப்பட்டது. தொல்காப்பியர் முதல் முதலாக தொல்காப்பியர் சொன்னது, பின் நன்னூலார் அதை திருப்பி பல சொற்களை சேர்த்து எழுதப்பட்டுள்ளார் என்று சொல். சொல் என்றால் என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியும். ஓர் எழுத்து தனித்தோ தனித்தோ நின்றோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ பொருள் தருமானால் அது சொல் எனப்படும். மொழி என்பதற்கு சொல் பதம் கிளவி என்று பொருள். மொழி என்பதற்கு என்ன பெயர்? சொல் பதம் கிளவி என்று பெயர். அவை ஓரெழுத்து மொழி. அப்போ தீ அதுக்கு ஒரு பொருள். தீ கா ஆ வா என்ற ஒரு சொல் ஓர் எழுத்து மொழிக்கு பொருள் உண்டு. ஈரெழுத்து மொழி மான் சீதை இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகைப்படும். அது தொடர்மொழி பொதுமொழி என்று அழைக்கப்படுகிறது. இதில் தொல்காப்பியர் என்ன சொல்றாரு? நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. உயிர் நெட்டெழுத்துக்கள் உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழு அப்படின்னு சொல்றாரு. உங்க பாடகத்தில் அந்த பத்தியை வாசித்துட்டு அதுக்கப்புறம் இதை நான் காமிக்கிறேன். மொழி என்பதற்கு சொல் என்பதன் ஒரு பொருள். மொழியை ஒரு எழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி என மூன்று வகையாக்குவர். ஓர் எழுத்து மொழி என்னை எனில் நெட்டெழுத்து ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். நெட்டெழுத்து ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இழவே என்பார். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நெட்டெழுத்து என்பது நான் அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு, இதை முதல்ல வாசித்துக்கிறேன் அதுக்கப்புறம் காமிக்கிறப்பாருங்க. நெட்டெழுத்து என்பது ஆயி அந்த இருக்குல்ல நெட்டெழுத்து, நெடில் எழுத்துக்களுக்கு தான் நெட்டெழுத்துக்கு என்று பெயர். நான் போன தடவை உங்களுக்கு என்றால் என்ன குற்றெழுத்துக்கள் என்றால் என்ன சொல்லிக்கணும். குறில் எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் என்றும் நெடில் எழுத்துக்கு நெட்டெழுத்துக்கள் என்று பெயர் உண்டு. அந்த நெட்டெழுத்து ஏழு தான் ஓரெழுத்து ஒரு மொழி என்று தொல்காப்பியரோட கூற்று.
குற்றெழுத்து என்பது தனித்து நின்றால் பொருள் தராது. குற்றெழுத்து என்பது அ அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லை, அது தனித்து நின்றால் பொருள் தராது. அதற்கு குற்றெழுத்து ஐந்தும், குற்றெழுத்து ஐந்து எத்தனை? மொழி நிறைவு இளவே என்றார். மொழி நிறைவுனா மொழிக்கு ஏற்ற எழுத்துக்கள் கிடையாது, அப்ப நெற்றெழுத்துக்கு மட்டும்தான் மொழியின் சிறப்பை சொல்லக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. உயிர் நெட்டெழுத்துக்கள் பாருங்க, ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, ஏழு நெட்டெழுத்துக்கள். இது ஒரு மொழி என்பார் தொல்காப்பியம் சொன்னது ஒரு மொழி. குற்றெழுத்து அ இ உ ஏ ஓ ஐந்து எழுத்துக்கள். குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை, அதனால இது என்ன குற்றெழுத்து தனித்து நின்றால் என்னது? சொல்லாவது இல்லை, சொல்லுன்னா ஒரு சொல்லாக வராது. அதனால குற்றெழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே என்றார். உன் புத்தகத்தில் உள்ளதை தான் நான் திருப்பி எழுதி உங்களுக்கு அமைச்சிருக்கேன். ஏன்னா உன் நெட்டெழுத்துனா என்னன்னு தெரியணும், குற்றெழுத்துக்கள் என்றால் என்ன தெரியும், அதற்காக தான் விரிவாக எழுதப்பட்டு இதை நான் உங்களுக்கு விரித்து சொல்லப்பட்டுள்ள ஒரு செய்தி, இதை பார்த்துக்கோங்க. நெட்டெழுத்து ஏழும் ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் எழுமா? உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 உண்டோ? உண்டே. அவை மொழியாகும், தன்மை இல்லாதனவா என ஐயம் தோன்றும். இந்த ஐயம் தோன்றாமல் இருக்கவே உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மை நெட்டெழுத்து என்றோ கூறாமல் வெறும் நெட்டெழுத்து என்று மட்டுமே குறிக்கிறார். இது வந்து உயிர் எழுத்துக்களா உயிர் மெய் எழுத்துக்களா என்ற பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக அவர் வெறுமையாக நெட்டெழுத்து மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழில் சொல்லின் முதலில் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்துக்கள் ஒன்றை ஒன்றும் அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு. முதல்ல எழுத்துக்கள் முதலில் வரும், இடையில் வரும், கடையில் வரும் என்று எழுத்துக்கள் உண்டு. அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலைகளும் வாரா? சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில் இருப்பினும் அவை மொழி நிலையில் இடம்பெறா? இவற்றைப் போலவே நெட்டெழுத்துக்களின் சொல் என்ற நிலையை பெறாதவையும் உண்டு. இதுல வந்து சிலது எழுத்துக்கள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து நின்று பொருள் தராது, ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து நின்று என்ன செய்யும், பொருள் தரும். அது என்னென்ன எழுத்துக்கள் என்று நான் ஒரு எழுதியிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 42 எழுத்துக்கள் சொல்றாங்க. என்னென்ன எழுத்துக்கள் உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்கு, இதனால நான் விரிவாக எழுதப்பட்டிருக்கேன், இதை வச்சு நீங்க படிச்சிடலாம். உயிர் வரிசை எழுத்துக்கள் ஆ இ உ ஏ ஐ ஓ எத்தனை எழுத்து? 6 எழுத்து. மகர வரிசை எழுத்துக்கள் மா மி மு மே மை மோ 6 எழுத்து. தகர வரிசை எழுத்துக்கள் தா தி து தே தை 5 எழுத்து. இது ரெண்டும் 6 எழுத்து. நல்லா கவனிங்க, உயிர் வரிசை எழுத்துக்கள் வந்து 6, மகர வரிசை எழுத்துக்கள் 6, மற்ற எல்லாம் என்னது 5 வரும், அப்புறம் 4 வரும், அப்புறம் 1 வரும், அவ்வளவுதான். தகர வரிசை எழுத்துக்கள் 5. பகர வரிசை எழுத்துக்கள் பா பு பே பை போ 5. நகர வரிசை எழுத்துக்கள் நா நீ நோ நை நோ என்ற 5. ககர வரிசை எழுத்துக்கள் கா கு கை கோ 4. இங்க பாருங்க, முதல்ல 2, 6, 6 எழுத்துக்கள். உயிர் வரியின் எழுத்துக்கள் வந்து 6, மகர வரிசை வந்து 6, தகர வரிசை 5, பகர வரிசை 5, நகர வரிசை 5, தகர வரிசை 4, சகர வரிசை 4 தான். சா சி சே சோ 4 வரிசை 4. பகர வரிசை எழுத்துக்கள் வா வி வை வௌ இது 4. அப்ப சகர ககரம் சகரம் பகரம் 4. எகர வரிசை பாருங்க யா 1 குறி எழுத்துக்களை மட்டும் சேர்த்திருக்கார், நோ து என்ற எழுத்துக்கள் 2. அப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 6, 6 இந்த எழுத்து, 5, 5, 5 இங்க 4, 4, 4, 1, 2 மொத்தத்தையும் கூட்டினா 42 எழுத்துக்கள் வருது. இது யார் சொன்னது அப்படின்னு கேட்டா நல்லூர் அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்னூலார் அவர்கள் சொன்ன கருத்து. உயிர் வரிசையில் 6 எழுத்துக்களும் மா வரிசையிலும் 6 எழுத்துக்களும் என்னும் வரிசையில் 5, 5 எழுத்துக்களும் க ச வ என்னும் வரிசையில் 4 எழுத்துக்களும் ஏ வரிசையில் 1 ஆக 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் என்றார் நன்னூலார். நோ து என்ற குறியீல்களை சேர்த்து 42 என்றார். இந்த எழுத்துக்கள் தான் நான் தனித்தனியாக உங்களுக்கு எழுதி காமிச்சது, இதே எழுத்து தான். இப்ப வந்து பாருங்க ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க, ஆ அப்படின்னா பசு எருது ஆன்மா என்பது பொருள். க பிரம்மன் அக்னி. கா என்றால் பாதுகாப்பு சோலை.
காவடியின் தண்டு சரஸ்வதி தேவி பூ வைக்கும் பெட்டி பா அப்படினா பாட்டு காப்பு பருகுதல் பாம்பு தூய்மை அழகு மா என்றால் விலங்கு செல்வம் நீலம் அழகு ஆணி மாமரம் பூ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி கா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி இரண்டையும் இணைத்து பூ இங்கா என்ற கலை சொற்களை ஆக்கினார்கள் இவ்வாறுதான் என்ன செய்யப்பட்டது மொழிகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து எழுதப்பட்டது தொல்காப்பியருக்கு நெடிது நாள் பின்னே தோன்றியவர் நன்னூலார் நெடிது நாள்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் தோன்றியவர் தான் யாரு நன்னூலார் நோ தூ என்ற உயிர்மை எழுத்துக்களை பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார் இவர் என்ன சொல்றாரு இவர் வந்து குறியில் எழுத்துக்களை ரெண்டு சேர்த்திருப்பார் தோ தூ என்ற நோ தூ சாரி நோ தூ என்ற எழுத்துக்களை சேர்த்திருப்பார் எந்தெந்த ஓரெழுத்து சொற்களை நாம் பயன்படுத்துகிறோமோ என்பதை நாமே காண முயலாமே பூ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி கா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி இவ் இரண்டையும் இணைத்து பூ இங்கா என்ற கலை சொற்களை ஆக்கி வைத்துள்ளார் யா என்பது வினா யாது யாவார் யாவன் யாவள் யாங்கு யாண்டு யார் யாவை என்றெல்லாம் வினாவதற்கு முன் வந்து நிற்கும் எழுத்து யாதானே இது வந்து கலை சொற்களில் யா என்று ஒரு எழுத்து தான் நம்ம பார்த்தோம் யா என்பது என்ன எகர வரிசையில் ஒரு எழுத்து இந்த யா வச்சு என்ன செய்யப்பட்டுள்ள பல எழுத்துக்கள் எழுதப்பட்டு இருக்கின்றன அடுத்த பத்தியில பாருங்க ஆ ஆனா சொன்னேன் மாடு அப்படின்னு சொன்னல மா நீ மீ பி ஊ சே தே இவ் இன்னவாறான எழுத்துக்கள் ஒரு மொழிகளுள் உள்ளன பூங்கா இணைந்தது போல ஆ மா என்பவை இணைந்து ஆமா என்று கலை சொற்கள் வடிவம் கொண்டமை பண்டை காலத்திலே உண்டு காட்டு பசுக்கு ஆமா என்ற பெயரும் உண்டு ஆ என்றாலே மாடு காளை நான் சொன்னேன் உங்களுக்கு காமிச்சு இல்லையா அதனால அது ரெண்டையும் சேர்த்து ஆ மா ரெண்டையும் சேர்த்தா என்ன சொல்றாங்க ஆமா என்றால் கலை பசு என்று பெயர் பட்டது கலை சொற்கள் இதற்கு பெயர் என்ன கலை சொற்கள் எழுதலாம் மா என்பது ஓரெழுத்து ஒரு மொழிகளில் ஒன்று நாட்டில் உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவையை மாநாடு என்கின்றோம் பல குறுநிலங்களை உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கின்றோம் உலக பெரும் பரப்பையும் ஏக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் ஞாலம்னா உலகம் என்கின்றோம் இந்த மா வச்சு என்ன மாநாடு மாநிலம் மா ஞாலம் என்று இவற்றெல்லாம் இயல்பாக மா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் திகழ்கின்றது மாநிறம் என்பது மாந்தளிர் நில நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவழக்கு மா என்பது விலங்கையும் குறிக்கும் அரிமா பரிமா நரிமா வரிமா கரிமா என்றெல்லாம் வந்து விளங்கின பெயர்களை நிற்கின்றன அப்ப மா வச்சு என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பாருங்க ஒரு மா என்ற ஓரெழுத்து சொல்லுதான் அதுக்கு எவ்வளவு பொருள் இருக்கு பாத்தீங்களா இப்படி பொருட்களை வைத்து எழுதப்படுவதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பாருங்க ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது மாட்டு ஈ தே ஈ என பகுத்து வழங்கு வழக்கம் உள்ளது ஈ என்பது ஈகா ஈகா என்னும் பொருளில் வழங்குதல் வெளிப்படையா ஈ என்ற பல்லை காட்டாதே என்று அறிவுரை கூறுவது உண்டு ஈ என்றால ஈக என்பது பொருள் ஈக என்றால் என்ன வழங்குதல் வெளிப்படையாக வழங்குதல் என்று பொருள் ஈ என்பதை பல்லை காட்டாதே என்பது கூறுவது அப்ப ஈக்கு என்ன பெயர்லாம் இருக்கு பாத்தீங்களா ஈ என்று சொல்லு இவ்வாறு ஒரு எழுத்து ஒரு மொழியில் சேர்க்கப்பட்டு எழுகிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாருங்க போ வா நீ சு சே சை சோ என்பன எல்லாம் இக்காலத்தில் அனைத்து வழங்கும் சொற்களே நன்னூலார் போட்ட பட்டியலில் உள்ளவை நன்னூலார் வந்து இதெல்லாம் எழுதியிருக்காரு இது அவரோட பட்டியலில் இருக்கு பற்றி கருதாமல் ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தால் சில விளக்கங்கள் கிட்டும் நன்னூலார் கூறிய சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றாலும் வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்று தெளிவாக இருப்பது நன்னூலார் சொன்னது எழுத்துக்கள் இன்னைக்கு நம்ம வார்த்தையை பயன்படுத்தாத வார்த்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னொரு வகையான பார்க்கலாம் ஆண் என்பது ஆ ஆகியது மான் என்பது மா ஆகியது கோன் என்பது கோன அரசன் ஆகியது தேன் என்பது தே ஆகியது பேய் என்பது பே ஆகியது இவையெல்லாம்
கால வெள்ளத்தில் கரைந்து தேய்ந்தவை. இப்படி என்ன செய்யுது, எழுத்துகள் தேய்ந்து 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 என்ன செய்தது, தேய்ந்து விட்டது. எட்டத்தில் போகிற ஒருவன் ஏ என அழைத்தனர். எட்டத்தில் ரொம்ப தூரத்தில் போறாங்க, ஏ அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஏ என்பது என்னோடு கூடு, பொருந்து, சேர் என்னும் பொருளை உடையது. ஏய்க்கு என்ன பொருள், கூடு, பொருந்து, சேர் என்று பொருளை உடையது. ஏ என்பது ஏ என வழக்கில் ஊன்றிவிட்டது, ஏ என திரிந்து விட்டது. அம்பை ஏவு என்பர், ஏவுதல் என்பது அம்பு விடுதல். ஏவும் அம்பு ஏ என்றாகியது. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிந்தவன் ஏவலன் என்று அழைக்கப்பட்டான். அவன் அன்பு அம்பு எவ்வாறு விரைவாக செல்கிறதோ அதை போல வேடவன் என்ன செய்கின்றான், விரைவாக அம்பு செலுத்துபவன் வைத்து சொல்லப்பட்டுள்ள வார்த்தை தான் அது ஏவலன் எனப்பட்டான். அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். அதில் வல்லவனை ஏ களையவன் என்று பாராட்டியது. இவ்வாறுதான் என்ன செய்யப்பட்டது, ஏ என்று சொல்லிருந்து எவ்வாறெல்லாம் தெரிந்து வந்தது. ஒரு சொல்லுதான், அந்த சொல்ல வச்சு எவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. வேடவனுக்கு என்ன பெயரு, ஏவலன். காரணம் என்ன, அம்பை எய்தவன், ஏவு என்று சொன்ன காரணத்தால் வந்த பெயர் அப்படின்னு சொல்லுங்க. ஏவு என்ற சொல் ஏ என்று ஆனது மட்டும் இல்ல, ஏய் எனவும் ஆயிற்று. ஏவுகின்ற அம்பை போல கூர்முள்ளை உடைய முள்ளம் பன்றியின் பழம்பெயர் எய் பன்றி என்று அழைக்கப்பட்டது. அம்பை எய்பவர் எயினர், அவர் தன் மகளிர் எயினியர். சங்க புலங்களுள் எயினியரும் உள்ளர், எயினியாரும் உள்ளர் என்று சொல்லப்பட்டது. தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி, சொற்களில் பெருக்கம் நம் மொழியில் பழமை உயிரோட்டமாக இருந்திலும் பெருவழக்கு என்பதால் கையும் கனிவாக கணியட்டும். இத்தகைய தமிழ் மொழி சொற்களை மொழிப்பற்றை மீண்டெடுத்தாலே வழிகாட்டுதல் முதல் கடமையாக இருக்கிறது. மொழி பற்றுள்ள ஒருவனே மொழியை வளர்ப்பான், அதன் இனத்தையும் பண்பாட்டையும் காப்பான் என்பதுதான் இப்பாடலில் உள்ள பொருள். ஒரு சொல்ல வச்சு எவ்வாறு பல சொற்களை உருவாக்கப்பட்டது, அதுவே பழங்காலத்தில் நிலையாக நிறுத்திவிட்டது. சொற்கள் சொல்ல சொல்ல எனது தேய்ந்து அதை சுருக்கி கையாளப்பட்டது என்று செய்திருக்கு. ஆசிரியர் குறிப்பு பார்த்துக்கலாம். நூல்வெளி, செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமரனார் பள்ளி ஆசிரியர் பணியாற்றியவர். நூலாசிரியர், நூலாசிரியர்னா நூல்களை பல எழுதியவர். இதழ் ஆசிரியர், உரையாசிரியவர், தொகுப்பாசிரியர் என பன்முகத்திறன் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். தேவநேயம் என்னும் நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் அள்ளலூர் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகம் அமைத்துள்ளார். இவரது தமிழ் தனி பெரும் சிறப்புகள் என்று நூலின் இந்த செய்தியை தான் இங்கு தொகுத்து தரப்பட்டுள்ளது. எழுதிய ஆசிரியர் பெயர் என ஈரா இளங்குமரனார். இவர் பள்ளி ஆசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என பன்முகம் பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழ் இசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் என்ற நூலை எழுதியிருக்கிறார். தேவநேயர் என்ற நூலையும் தொகுத்துள்ளார். திருச்சி அருகில் உள்ள அள்ளூர் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனர் நூலகமும் அமைத்திருக்கிறார். இந்த பாடம் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா தமிழின் தனி பெரும் சிறப்பு என்ற நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி.